ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹருமா ஹோம் குக்கிங் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான டிஏஎம்எல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வெனஸ்டே மார்னிங் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. நான் வந்து காலையில் கொஞ்சம் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும் காராமணியும் போட்டு ஒரு மசாலா குழம்பும், சேமியா உப்புமாவை வந்து ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் வந்து மழை இல்லாமல் தான் இருந்தது, அதுக்கப்புறம் லைட்டாக மழை பெஞ்சு கோலத்தையும் களைச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒலை தான் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் ஒலை வச்சுட்டு அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா, நான் காராமணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். உப்பு ஏன் போடுறேன்னா, கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்றதுனால தான். இந்த பக்கம் ஒலையும் நல்லா காஞ்சிடுச்சு, நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். நாங்கள் வந்து சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிப்போம். அரிசி வந்து நான் போட்டிருக்கேன். அரிசி ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அதில் வந்து அந்த கொழகொழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பனிக்காலம், வேணுன்னா தயிரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டும் ஆட் பண்ணல. இப்போதைக்கு உப்பு போட்டு இதை வதக்கிட்டுருக்கேன். வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். என்ன மசாலா ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் வந்து 1/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய பல்லை ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன பல்லுன்றதுனால நான் 2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். முந்திரி வந்து 4 பீஸ் நான் போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன், அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதையெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வரப்போகிறோம். அரைச்சாச்சு, குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன், சீரகம் கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் வந்து 1/3 அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை 4-5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கூடியே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கிட்டு வந்துடும். வெங்காயம் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் வந்து பெரிய தக்காளியாக 5 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கூடிய குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து காராமணிலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, தக்காளி நல்லா கரையணும், அது வரைக்கும் வதக்கிட்டு வரலாம். இந்த பக்கம் சாதமும் ரெடி ஆகிடுச்சு, நான் வடிக்க போகிறேன். வெண்டைக்காய் கூட ரெடியாக தான் இருக்குது, சாதம் வடிச்சிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேக வச்சா காராமணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டு வந்துடலாம். அப்புறம் பத்தல்னா கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த குழம்புல வந்து உப்பு பத்தலை, காரம் கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சமாக நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம திருப்பி புளி வேற ஊற்றுவோம், அந்த காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட போகிறேன். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இதில் வந்து 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பச்சையாக அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். மூடி குழம்பு கொதிக்க விடலாம். குழம்பு எடுத்து நான் அந்த பக்கம் போட்டேன். இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் பொரிக்க போகிறேன். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நான் உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து வந்து நல்லா செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமும்
நாலஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா கரையணும், அது வரைக்கும் வதக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு, நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம உப்பு போட்டிருக்கோம், அது கரையணும். அதுவும் இல்லாமல் மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போகணும். அதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணி ஐ ஃப்ளேமில் தான் வைக்கிறேன். இது கொஞ்சம் சுண்டன மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, நான் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நான் அந்த பக்கம் மாற்றி போட்டுக்க போகிறேன். குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளியை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நிறைய புளி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி கொதித்தவொடனே இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை வாசனை நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி கொதிக்கட்டும், கொஞ்சம் மூடிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டோம்னா நல்லாயிருக்கும். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம். குழம்பு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு வந்து இறக்கிடலாம். நான் டிஃபனுக்கு வந்து சேமியா உப்புமா தான் பண்ண போகிறேன். டைம் வந்து 5:30 ஆக போகுது. இப்போ வெண்டைக்காய் பொரியல ரெடி ஆயிடுச்சு, நான் இறக்கிட்டேன். குழம்பும் ரெடியாக தான் இருக்குது. இப்போ பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது. இதை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ வரப்போகிறேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் சேமியாவும் வறுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் சேமியா உப்புமா தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது, ஆக போகுது. ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட குட்டீஸ் கிட்ட கொஞ்சம் போராடுறதுக்கே டைம் ஓடி போச்சு. கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன், கடுகு தாளிச்சிக்கிறேன். இப்போ நான் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கூடியே பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி வதக்க போகிறேன். இதெல்லாம் வதக்கிட்டு வரல, நான் பேசும்போது தடுமாறிட்டேன், சாரி. இப்போ வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய குட்டீஸ்க்கு இப்படி பண்ணதை பிடிக்கும். இந்த பக்கம் வந்து சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணி போடலாம். வாஷ் பண்ணலாமான்னா இருங்க, உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். அதனால தான் சேமியா உப்புமாவே நான் ஷூட் பண்ணுறேன், இல்லைன்னா ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன். சேமியாவை ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த வேலையை செய்யணும், இல்லைனா சேமியா உப்புமா உதிர் உதிராக வராது, உங்களுக்கு ரொம்ப குழஞ்சிடும். அதே மாதிரி சேமியாவை வறுக்காமையும் நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கனாலும் இந்த சேமியா உப்புமா சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை. நல்லா இதே மாதிரி வந்து அரிசி களையிற மாதிரி களைஞ்சிங்கன்னா நல்லா வந்து கஞ்சி சுத்தின மாதிரி தண்ணி வரும். இதை நான் நல்லா களைஞ்சிட்டேன், இங்கே பாருங்கள் நல்லா வெள்ளையாக வருது. இந்த தண்ணி வந்து சேமியா உப்புமா செய்யும்பொழுது இது இந்த இதோடு ஆட் ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இதை வந்து ஒரு 3-4 முறை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 3-4 முறை வாஷ் பண்ணிட்டு வர போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணியை நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதை நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கம்பெனி சேமியா கிடையாது, நார்மலாக லூஸில் பேக்கெட்டில் விற்குமே அந்த சேமியா தான் இது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா உப்புமா வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் சதா சதன்னு இறக்கிக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் இறக்கிடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ குட்டி சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். இங்கே நான் சமைச்சதெல்லாம் வச்சுருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஃபாஸ்ட் என்னோடய டைமு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடித்தாச்சு. வந்து எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன். ஃபுல்லாக நீட்டாக எல்லா வேலையும் முடித்தாச்சு.
துணியும் நான் வாஷ் பண்ணிட்டேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கட்டலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அமேசானில் டெலிவரி செக்ஷனில் தான் இருக்காங்க. அவங்க எப்போவுமே எப்படியோ மதியம் வந்துடுவாங்க, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு வந்து கட்ட மாட்டேன், செஞ்சு மட்டும் வச்சுருவேன். டிஃபன் மட்டும் வந்து நான் கட்டி கொடுப்பேன். அது வந்து என்னால் டீட்டெயில்டாக அதில் சொல்ல முடியல, அதனால் நான் உங்களுக்கு இப்போ இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Take care. Bye-bye. Happy cooking.